மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மதுரை மாவட்ட கிராம மக்களிடையே பெரும் வரவேற்புடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை நகரப்பகுதியில் உள்ள 100 வார்டு பகுதிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மதுரை கோமதிபுரம் பகுதியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற முன்னோடி வங்கி மேலாளர் திரு அனில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்ததுடன் பொதுமக்கள் மத்திய அரசின் திட்டங்களில் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்கள் இச்சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதில் வந்து வங்கி சேவைகள், இந்த காப்பீடு திட்டங்கள், அது மாதிரி இந்த கேஸ் கனெக்ஷன், இலவசமான கேஸ் கனெக்ஷன், யுஐடி அப்படின்னு ஆதார் உள்ளிட்ட சேவைகள் எல்லாமே வந்து மக்களுக்காக நம்ம உருகியிருக்கும். இதில் வந்து மக்கள் வந்து நிறைய தரத்திலே வந்து பயன்படுத்தினவங்க மட்டும்தான் நம்மளோட அன்பான வேண்டுவோம். நிகழ்வில் பங்கேற்ற மதுரையைச் சேர்ந்த பயனாளி திரு கனி என்பவர் கூறும்போது, மேனேஜரை பார்த்து அவங்கக்கிட்ட லோன் கேட்டிருந்தோம், அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, என்ன தொழில் பண்ண போகிறோம் என்ன இதுன்னு. நான் வந்து இந்த பிஸ்கட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து இப்போ வந்து பேங்க்கில் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. 150,000 ரூபா வந்து மோடி திட்டத்தின் கீழே லோன் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் வந்து இப்போ என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி எனக்கு கீழே வந்து ஒரு 3 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்னை போல் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த லோன் கொடுத்து என்னை ஒரு முதலாளியாக்கிய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இதேபோன்று பட்டதாரி இளைஞரான திரு ரமேஷ் என்பவர் கட்டுமான பொருட்களை வைத்து சிறிய அளவில் தொழில் செய்து வந்த நிலையில் தொழிலை விரிவுபடுத்த முத்ரா திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று இன்று தொழிலை பெரிய அளவில் செய்து வருகிறேன் என்றும், இதற்கு காரணமான மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தமது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் கூறுகிறார். பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் நான் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு இந்த எம்எஸ்எம்இ லோன் வந்து ஒரு 5 லாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அதனால வந்து கொஞ்சம் எங்களுக்கு, நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டாக நாங்கள் திரட்டி போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் குறையுது. இந்த மாதிரி இல்லாட்டால் நாங்கள் வெளியில் போய் ஒரு வட்டிக்கு வாங்குற அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு இல்லை இதில். அதனால் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பாரத பிரதமருக்கு, மத்திய அரசுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.